அவங்க நண்பரும் ஸ்டாலினுமான அவருடைய நமக்கலாமிய பயணம், அந்த பயணமும் ஒரு பார்ட்டி மெம்பராகவும் இந்த தமிழக அரசியல எதிர்கால அரசியல், அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிந்த வரைக்கும் எப்படி ஒரு அத்வானி அவர்கள் ஒரு ரத யாத்திரை போனாரோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும், இருக்கிறது, நான் பார்த்துருக்கேன். அது இப்போ என்னன்னு சொன்னால், கட்சிக்காரர்கள் என்பவங்க அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக உண்டு. இப்போது ஏடிஎம்கேக்கு 32% இருக்குன்னா டிஎம்கேக்கு 28% இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த 28% என்றைக்குமே மாறப்போதில்லை, அந்த 32% மாறாது. ஆனால் அதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட இப்போ ஒரு நல்ல இமேஜ். நான் கூட அவர்கிட்ட போன தடவை சொன்னேன், என்ன சார் நீங்கள் துணை முதல்வர்லாம் வேணாம் சார், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இணை முதல்வராகிடுங்க, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இல்லையா, அடிஷ்னல் இவங்க இல்லையா, அது மாதிரி ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன இதில் என்ன இருக்குது? இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு கிளியராக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எந்த விதமான ஒரு இது. நான் எல்லாத்துக்கும் நான் இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவங்கனால உடனே ஸ்டாலின் அப்படின்னா உடனே கொதிச்சு எழுந்து திட்டக்கூடிய எனக்கு அந்த என்னுடைய கட்சி செய்த நல்லவைகளை சொல்லியே ஓட்டு கேட்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் இன்னொருத்தரை குறை சொல்லி தான் நாம் ஓட்டு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்டாலின் என்னுடைய நண்பராக சொல்கிறேன், மிகச்சிறந்த முயற்சி, அந்த தெம்பு கடவுள் கொடுத்துருக்கார் அவருக்கு. அது அதுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய திரு கலைஞர் வந்து அவருடைய மகன்கிறத நிரூபிக்கிறார். அந்த வைராக்கியம் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து சிட்டி வரைக்கும் வர்றது, இத்தனை பேரை கவர் பண்ணுறதுக்கு, இது ஒன்று காசு கொடுத்து கூட்டின கூட்டமாக தெரியல, உட்காந்து பேசுகிறவங்க பேசுகிற விஷயங்கள், இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கும் போது இன்றைக்கி பிஜேபி பார்த்து எதுக்காக மிரட்டு போனாங்க, இப்போ வாட்ஸ்அப்பு இது ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வந்து வந்தார். ஒபாமா வரக்கூடாதுன்னு சொன்ன ஒபாமா வாங்க மிஸ்டர் மோடின்னு கூப்பிட்டு இது பண்ணார். அப்புறம் இவர் கூப்பிட்டார் மிஸ்டர் பராக் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவோட இது. அமெரிக்கா தான் பெரிய எண்ணெய் லெவலில் இருக்குன்னா அந்த பெரிய எண்ணெய் கூப்பிட்டு நம்மளுடைய குடியரசு தின விழாவில் உட்காந்து வைக்கலையா அவர், அதுதான் பெரிய விஷயம். நாம் வந்து எல்லா குறைகள் நிறைகள் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே குறை இருக்கும். ஆனால் ஒரு கட்சின்னு வந்தோடனே அப்படியே குறையெல்லாம் வச்சு சாணியை வாரி அடிக்கிறது, அந்த பழக்கத்துக்கு என்னால் போக முடியாது. ஏன்னா என்னுடைய பசங்களும் என்ன மாதிரி இல்லை என்னை விட நல்லவங்களாக வளரணும்னு ஆசைப்பட்றேன். தனி மனித ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்றும். அதனால் நான் அரசியல் கட்சி காப்பாற்றும், அரசியல் பதவி என்னை காப்பாற்றும், என்னோட ஒரு 10 அடியாள் வச்சுக்கிட்டால் அவங்கள காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மளை யாராவது போடுவான்னா கூட இருக்கிற அடியால் தான் போட்டு தள்ளுவோம். இதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் எனக்கு எதிரிகள் கிடையாது. நான் இன்றைக்கும் காரில் செல்ஃப் டிரைவிங்கில் தான் போகிறேன், கடவுளை நம்புகிறேன். இறந்து போன என்னுடைய தந்தையினுடைய ஆத்மா என்னுடன் வருகிறது, அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு எந்த பயமும் கிடையாது. அதனால் எலெக்ஷன் வரும், ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நான் பாரதிய ஜனதாவுடைய ஒரு உறுப்பினராக பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. நன்றி, வணக்கம். வரப்போகின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வர கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லாவற்றுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.